வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2024க்கான மக்களவை தேர்தல் முடிந்து எக்ஸிட் போல்ஸ் ஒவ்வொன்றா வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள்லாம் எக்ஸிட் போலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா வெளியாகிட்டு இருக்கு. அது குறித்து விரிவாக இன்னைக்கு நம்மோட பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஈரா குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு பின்பு வரக்கூடிய பல்வேறு கருத்து கணிப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நேஷனல் லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சார், வந்து குறிப்பாக வந்து முக்கியமான அந்த இந்தியா நியூஸு, பிறகு ரிப்பப்ளிக் டிவி, ரிப்பப்ளிக் பாரத், டிவி ஃபைவ் தெலுங்கு, இவங்கெல்லாம் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த 370 யாரும் குறிப்பு இல்லை. மோடி சொன்ன மாதிரி 400 குறிப்பு இல்லை, 370, 360, 359 அந்த மாதிரி அந்த எண்ணெய் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு என்டிஏ வந்துடும் அப்படின்னு மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் இப்போ ரிப்பப்ளிக் டிவி யாருதுன்னு உங்களுக்கு தெரியும், என்டிடிவி யார் வாங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும், அதானியோட டிவி. ஒரு காலத்தில் ஒவ்வொன்று இருந்தது, பிணறாய் இருக்கும்போது ரொம்ப கருத்து கணிப்பு அவ்வளோ துல்லியமாக இருக்கும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா, ஒரு முறை வந்து ஐ திங்க் 89 191 இடம் வெற்றி பெறும் காங்கிரஸ்ன்னு சொல்லி ராஜீவ் இருக்கும்போது, கரெக்டாக 191 இடம் தான் வெற்றி பெற்றது காங்கிரஸ். இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி பினராயி ராய் அப்போ கருத்து கணிப்பு பண்ணார். பினராயி ராய் கருத்து கேட்குறதுக்குன்னே அவ்வளோ தூரம் மக்கள் வந்து இதாக இருப்பாங்க. அந்தளவுக்கு பினராயி ராயோட கருத்து கணிப்பு தான் இருக்கும். அவர் இந்த டிவி ஓரளவு நடுநிலையாக நேர்மையாக இருந்தது. அதை ஒரு வழியாக நீ ஏன் நேர்மையாக நடுநிலையோட ஒரு டிவி இருக்கலாமான்னு சொல்லி அதானியை விட்டு, அவர் எங்கே அடகு வச்சு ஷேர் அடகு வச்சு கடன் வாங்கியிருந்தாரோ, எந்த நிறுவனம் கடன் கொடுத்தோ அந்த நிறுவனத்தை அம்பூர் வாங்கிட்டார் அதானி. அதானி அந்த நிறுவனத்தை வாங்கினதன் மூலம் வெண்டிட்டு அந்த நிறுவனத்துக்கு போயிடுச்சு. அதனால் வேறு வழியெல்லாம் விட்டுட்டு வெளியில் போக வேண்டியதாகி போயிடுச்சு. நிறுவனத்தை எழுந்துட்டு வெளில போயிட்டார் அதானி வாங்கிட்டார். அதை அந்த டிவி இப்போ வந்து 371 இடம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வருதுன்றது பார்த்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதில் சைபோல்னு ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து இதாக இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய இது பார்த்திங்கன்னா, இந்தியா கூட்டணி 284 இடம் வெற்றி பெறும்னு கொடுத்துருக்காங்க. 284 ஓகே. என்டிஏ 229 ஓகே. அதர்ஸ் ஒரு 30 ஓகே. இது கருத்து கணிப்பு. இது மட்டும் அந்த மெஜாரிட்டி 272 இந்தியா கூட்டணி கிராஸ் பண்ணது இவங்க மட்டும் சொல்கிறாங்க. ஆமாம், 270 கிராஸ் பண்ணுதுன்ட்டு. அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அலோன் 272 கிராஸ் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 360, 370, 380லாம் கொடுக்கும், 353 கொடுக்கும்பொழுது அதில் வந்துட்டு மேஜர் பார்ட்டி இதுதான் அலையன்ஸ் பார்ட்டி ரொம்ப கம்மி தான் என்டிஏல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெகன் இருக்கு அப்படி ஆந்திராவில், சந்திரபாபு நாயுடு, சாரி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டியும், அங்கே ஜேடியு நிதிஷும், அங்கே கர்நாடகாவில் ஜேடியு நிதிஷ், ஒரிசாவில் வந்து இவர் இவங்க ஜேடிஎஸ், ஒரிசாவில் நிதிஷ், நிதிஷ் பூட்டகேஸ். அவருக்கு மரியாதையே போயிடுச்சு. 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டணி மாறி மாறி முதல்வரை பதவியில் ஒட்டிகிட்டு இருந்து சுத்தமாக அவர் அவுட்டு. ஆனால் இப்போ விரதை பார்த்தா எதையும் நம்ப முடிய மாட்டேங்குது. அம்ப ரேவ இவருன்னா ரேவண்ணாவா, பிரிஜ்வல் ரேவண்ணா, அவர் இதுவை பார்த்தீங்கன்னா ஜேடி எஸ் வந்து எக்கச்சக்கமாக ஜெயிச்சு வரும்னு போடுறாங்களா? கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கர்நாடக ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் அவர் பற்றி பெரிய ஒரு 3000 ஆபாச வீடியோ எல்லோரும் மிரட்டி வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சாருன்ட்டு அவ்வளோ போய் பரபரப்பாக போயும் ஜேடிஎஸ் நிறைய இடம் ஜெயிக்குதுன்னு சொல்லி கருத்து கணிப்பு வருது. எப்படி நம்புறது என்னன்னு தெரியல. உண்மையிலே கருத்து கணிப்பு. ஆனால் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த அந்த பிரச்சனை வெளிவந்ததுக்கு பிறகு செகண்ட் பேஸ் எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு அப்போ அது வரல, ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சு வெளிவந்துச்சு. 14 இருக்குல்ல மீதி 14, அந்த 14 பெரிய அடின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வர எக்ஸிட் அவங்க ஜேடிஎஸ் வந்து வலுவான இடம் அந்த 14. இந்த இதெல்லாம் வெளியில் வந்த பிறகு தான் அப்படி இருந்துமே வந்து அங்கே வெற்றி பெற்று வரும் ஜேடிஎஸ் அது கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்று வருதுன்னு சொல்லி இந்த எக்ஸிட் போல் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த எக்ஸிட் போல் வந்து சயின்டிஃபிக்காக நடக்கிறது கிடையாது, இதை முழுசாக அப்படியே நம்பவும் முடியாது. அதனால் வந்துட்டு அது என்ன நடக்கும்ன்றது, அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும்ன்றது நம்ப முடியாது. இதுக்கு ஏற்கனவே 2 உதாரணம் இருக்குது. தமிழ்நாட்டிலே 2 முறை எக்ஸிட் போல் டோட்டல் ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே. ஆனால் இப்போ இப்போ நம்ம நேஷனல் பார்ட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ நேஷனல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்டிடிவியில் வெளியே இருக்க அந்த முன்னணி நிறுவனங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அந்த மோஸ்ட்லி எல்லாமே 350 மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நிறுவனம் என்டிடிவியில் வராத இன்னொரு நிறுவனம் கிடையாது, டிவி கிடையாது, கருத்து கணிப்பு நிறுவனம் நிறுவனம் அது. அவங்க கொடுத்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 284 இடம் கொடுக்குறாங்க. சைபால் பண்டிட்னு 284 இடம் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் எவ்வளோ கொடுக்குறாங்க, காங்கிரஸ் 2,
ஆம் ஆத்மி 2-4 இவங்க ஒரு 3 பிஜேபி 3 இடம் வரும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அதில் இந்திய கூட்டணினாலும் பிஜேபிக்கு 3 அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. பிஜேபி 3 இடத்து வெற்றி பெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒடிசாக்கும் குறிப்பிட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஒடிசா குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாம், பிஜேபி 10-11, பிஜேடி பிஜு ஜனதா தளம் 9-10, காங்கிரஸ் 1-2. ஓகே, அங்கே ஸ்டேட் பார்ட்டிக்கு தான் பெரிய இல்லை, ஸ்டேட் பார்ட்டிக்கும் பாஜகவும் ஈக்குவலாக வருது போல இருக்கு. அந்த 21 அப்படி அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கு. வெஸ்ட் பெங்கால் 42 டிஎம்சி 31, பிஜேபி 10, காங்கிரஸ் 1. லாஸ்ட் டைம் பிஜேபி வந்து அங்கே 18 பெற்றிருந்தாங்க. 18 சீட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ அப்படியே அது வந்து இந்திய கூட்டணிக்கு வருது அங்கே. ஆமாம். ஓகே, இதில் மொத்தத்துக்கு கணக்கு போடும்போது இந்தியா வந்து இந்தியா கூட்டணி 284 இடம், என்டிஏ 229, அதர்ஸ் 30 கொடுக்குறாங்க. ஓகே, இது ஒரு கணக்கு போயிட்டுருக்கு. இது நம்ம விரும்புகிற மாதிரி இருக்குது. நம்ம விரும்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது இப்போ இன்றைக்கி நடந்த இந்தியா கூட்டணியில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பெரிய அளவில் சொல்லலை, பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தோராயமாக ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர் கூட சொல்லாமல் எக்ஸிட் பாஜகனுடைய ஒருவேளை இந்த என்டிடி இவங்கெல்லாம் கொடுக்குற கருத்து கணிப்பு, ரிப்பப்ளிக் டிவி கொடுக்குற கருத்து கணிப்பு சரியாக இருக்குமானால் கொல்லிக்கட்டை எடுத்து நம் நாடு முதுகு சொரிந்து கொள்ளுறதுன்னு சொல்கிறத வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இடத்துல ஓவராலாக அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அது உண்மையாக நடக்குமானால், இப்போ என்ன சார் கணிப்பு சரியாக இருக்குமானால் திரும்ப கொல்லிக்கட்டை எடுத்து முதுகு சொரிஞ்சிக்கிறோன்னு நான் சொல்லி நினச்சி. இல்லை சார், இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து எல்லாமே வந்து 350 மேலே தான் பாஜக கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டணிக்கு சரி, என்டிஏ கூட்டணிக்கு 350 மேலே மேக்ஸிமம் 370-380 கொடுக்குறாங்க. ஆனால் யாரும் அந்த 400 கொடுக்கல கவனிக்கிறோம். இப்போ இதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கடந்த காலத்தில் பார்க்கும்போது 2014 இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க, 2019 ஏறத்தால் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதை ஓரளவுக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி போன முறை வந்து என்டிஏ வந்து 359 இடம் வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஆனால் 2014 2019 பிரதமர் மோடியால் இந்திய தலைவியே ஒரு ஓவராலாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடிஞ்சது. அவரால் ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு தேச பாதுகாப்பு சவுக்கிதார் மோடி தன்னை வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நாயகன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. 19 அதுதான், 19 அது எப்படி வந்ததுன்னு தெரியல. 2019 புல்வாமாக்கு பிறகு அதெல்லாம் புல்வாமா அவங்களுக்கு பெருசாக கை கொடுத்தது. ஓகே, பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி கை கொடுத்துச்சு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு அப்போ இல்லை. எஸ், 2014-19 இல்லை, எனக்கு வெறுப்பு வட மாநிலங்களில் இப்போ இருக்குது, அதெல்லாம் இல்லை. அப்படி இல்லாத இருக்கும்போதும் அப்போ வந்து அதே அளவு இப்போ வரும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எப்படி? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் என்னோட மார்க்கு, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ விரட்டி அடிச்சிருக்காங்களே. எஸ், பஞ்சாப் ஹரியானா சுத்தமாக ஒன்றுமே வராது. அங்கே போனவங்க பாஜக கூட்டணியில் இருந்த சிட்டிங் எம்பி கட்டார் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் துரத்தி அனுப்புகிறாங்க. அவர் அவரை பிரச்சாரத்துக்கு போக முடியல நடந்திருக்கு. அந்த மாதிரி 10,000 இந்த இவங்க வேற இருக்காங்க, ராஜ்புட்ஸ் அந்த ரூபில் பேசினதுனால மாநிலங்கள் அதை பாதிப்பு இருக்கு, இவர் எதிர்ப்பு இருக்கு, இவ்வளவும் இருந்து இதை பார்த்தீங்கன்னா பிரியங்கா போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆர்வரிச்சு வருது. அதே மாதிரி தேஜஸ்வி என்ன கூட்டம், அதாவது பார்த்தாலே தெரியும் அந்த ஆரவாரத்தை பார்க்கும்போது கூடின கூட்டமாக இருக்க வழியே அது கூட்டின கூட்டமாக தெரியல, தானாக சேர்ந்த கூட்டமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் பொழுதும் போன தேர்தல் அளவுக்கு அதே அளவுக்கு இங்கே இப்போ வருவாங்கன்னு சொல்லி சொல்கிற வருது நம்பும்படியாக இல்லை. ஒருவேளை அந்த 1,20,000 வாக்குகள் அது ஏதாவது பண்ணிட்டாங்களா என்றதும் யோசிக்க வேண்டியது. 1,20,000 வாக்குகள் ஆல்ஓவர் இந்தியாக்கு பிரித்தா கூட இவ்வளோ பெரிய வித்தியாசம் வருமானு தெரியல. அந்த ஒரு 300 வர வாய்ப்பு இருக்கு, 320 வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் 370 போட்டிருக்காங்க. அந்த 1,20,000 வாக்கு அவ்வளோ கொடுக்குமான கூட தெரியல. ஏன்னா அது வந்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு தொகுதி கிட்டத்தட்ட 25,000 வாக்கு தான் வரும் அதிகபட்சம். அப்புறம் அவ்வளோ கூட வராது கணக்கு பண்ணி. ஆனால் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இப்போ என்ன கேள்வினா, இப்போ 7 எலெக்ஷன் இவ்வளோ பிரித்து நடந்தது, குறிப்பாக வந்து வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்ஸுக்கு 7 நடந்துச்சு. ஏன்னா வந்து இந்த 3 ஸ்டேட்ஸ்லயும் வந்து பாஜக தங்களோட வெற்றியை எந்த வகையிலும் இழக்கக்கூடாது அப்படின்ற அளவில் இதை ரொம்ப விரிவாக நடத்தி எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் போச்சு. ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு முன்பும் ஒரு இது வந்துகிட்டே இருந்துச்சு, வெளியில் மோடிக்கு எதிரான ஒரு கருத்து வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு, அவங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரியான சூழல் தான் உருவாகிட்டே இருந்துச்சு. அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸிட் போல் வருது. ஆமாம், இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த மாதிரியான ஒரு வெற்றி இதான் ரிசல்ட் பாஜக கிடைக்க போது, எண்ட் ஆஃப் த டேல இதான் ரிசல்ட் அப்படின்னா, அப்போ மோடி வந்து அவரை தடுமாட்டத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 2014 இருந்த கான்ஃபிடென்ட்டும் 2019 இருந்த கான்ஃபிடென்ட்டும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். ஆனால் அவர்கிட்ட அது இல்லைங்கிறத பார்த்தோம். வெறுப்பு பிரச்சாரத்தை நம்பி தான் அவர் எலெக்ஷன் நின்னாரு. என் கையில இருக்கிற ஆட்சியை பறிக்க காங்கிரஸ் முயற்சி செய்யுது, ராகுல் காந்தி முயற்சி செய்யறாரு. என்ன என் பிரதமர் பதவி என்கிட்ட பறிக்கிறதுக்கு சதி பண்றாங்க, சதி பண்றாங்க. எஸ் கொடுக்கறதுக்காக பரிசு எடுத்துட்டு போற மாதிரியும் ஒரு உளறல் உளறல்ன்ற அளவுக்கு புலம்பல். எஸ் அவரோட வெற்றியே அப்படிங்கிற அவரோட வெற்றி எதை சார்ந்து இருக்குன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில புல்டோசர் வச்சு அடிச்சிருவாங்க அப்படிங்கறத பேசினது. ஒரு இந்த மாதிரி மோசமான பூட்டிடுவாங்க கோயில. ரெண்டாவது உங்களுக்கு தாலி கூட மிஞ்சாது, அரசு பிடிக்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வெறுப்பு பேச்சையே வச்சுதான் ஒரு பிரச்சாரம் ரெண்டாவது கட்டத்தில் வெறுப்பேச்சு ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், ஏன் ஃபஸ்ட் கட்டம் தமிழ்நாடு உள்ளிட்ட ஸ்டேட்ஸில் நடக்குது, 102 தொகுதி நடக்குது. அங்கெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு தான் பேசுகிறார். வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே பேசவே இல்லை. அப்போ செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், செவன்த் பேஸ் வரையும் இவர் அதான் பேசுறார். சிக்ஸ்த்து செவன்த்லாம் ரொம்ப மோசமாக இனவாதாரம் பேசுனார். கடவுள்ட்டாரு, அவதாரம் நானே அப்படின்லாம் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து ஒரு மனநோயாளி போல தான் மாற்றி மாற்றி, நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது பேசிடுவால் செய்தால் நான் அரசியலுக்கு இருப்பதுக்கு தகுதியானவன் சொல்கிறாரு முதல் நாள். அடுத்த நாள் என்ன பண்ணுறார், கர்நாடகாவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது மூலம் ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டு காங்கிரஸ் சூறையாடி விட்டது அப்படின்னு. காங்கிரஸே இல்லை, அது கொடுத்ததே வந்து தேவகவுடா, அந்த முஸ்லீம்கள் நாலு இஸ்லாமியர்கள் நாலு வருஷம் இடஒதுக்கீடு கொடுத்தது, அதை காங்கிரஸ் சூறையாடிச்சின்னு இந்த மாதிரி பொய் பொய்யா சொல்லி ஏதாவது மாற்றி மாற்றி, நேற்று ஒன்று பேசுறது இன்றைக்கி ஒன்று பேசுறது உளர்றது, இப்போ அது உள்ள தோல்வி பயத்தில் பேசுகிற மாதிரி தான் வச்சுன்னா முழுசாக அந்த கலர் நிலவரம் நம்ம இங்கே இருக்கோம், அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் வச்சு நம்ம பேசுகிறோம். எல்லாத்த விட நான் நம்பினது மோடியினுடைய பயத்தை தான். இவ்வளோ பயப்படுறாருன்னா நிச்சயமாக தோல்வி பயம் வந்துருச்சு அவருக்கு, இப்படிலாம் உளறிட்டு இருக்காருன்னு நினச்சேன். அது என்னன்றது தேர்தல் 4ஆம் தேதி தான் தெரியும். அகிலேஷ் யாதவ் சொன்னார், இந்த மாதிரியான கருத்து கணிப்பு முடிவு நம்மளை வந்து பலவீனப்படுத்தி நாளைக்கு நம்ம வாக்கு எண்ணும் மையத்தில் உட்காரும் பொழுது அங்க நமக்கே ஒரு தோல்வி மனப்பான்மையோட போய் உள்ள உட்கார மாதிரியும், நம்மளை வந்து அங்க நடக்கிற தவறுகளை நம்ம வந்து தட்டி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அதை நோக்கி நம்ம கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு. அதுதான், அது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறது. ஏன்னா ஒருத்தன் தோல்வி வரலாம், தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. நான் தோத்து கூட நினச்சிட்டேன், நான் நிச்சயமா வெற்றி பெறவே முடியாது, தோக்கலாம் அடுத்து வெற்றி பெறுவோன்ற எண்ணத்தோட எழுந்திருக்கணும், ஆனால் தோத்துருவோம் அப்படின்ற மனப்பான்மை வந்துச்சுன்னா வெற்றி பெற கூடாது. தோல்வி வரலாம், தோல்வி மனப்பான்மை வரவே கூடாது. அந்த தோல்வி மனப்பான்மை ஏற்படுத்துறது தான் பிஜேபியோட வேலையே. அதுக்கு தான் இந்த மாதிரி பாருங்கள், திடீர்னு பிரசாந்த் கிஷோர் வந்து பேசுகிறார்ல, உங்களுக்கு வந்து ஐபி ரிப்போர்ட் வந்து சரியில்லை பிஜேபிக்கு இது எகென்ஸ்டாக இருக்குன்னு உடனே பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுக்குறார். அது வரைக்கும் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து எங்கோ இருந்தவர், பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும், 300 சட்டம் ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்லி அவரை வச்சு பேச வைக்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை பண்ணி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி எதிரிக்கு தோல்வி மனப்பான்மையை வெற்றி பெற மாட்டோன்ற ஒரு சோர்வை ஏற்படுத்துறது பிஜேபியோட வேலை. அதுதான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த முறை அது கூட இல்லை, உளறிட்டு இருந்தார். எஸ் ஓகே, அவர் வளர்றாரு. இப்போ நான் அடுத்து என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இன்றைக்கி நடந்த இந்திய கூட்டணியில் கூட, இந்திய கூட்டணியுடைய கூட்டத்தில் அவங்க இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. June 4 வாக்கு எண்ணும் மையத்தில் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதாவது கடைசியாக ரிசல்ட் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்று அந்த சான்றிதழை வாங்குற வரையும் அங்கேருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற அளவு ரொம்ப. போன சட்டப்பேரவை தேர்தலில் 10-11 மணிக்கு மேலே ஏடிஎம்கு போல் அங்கே போய் கவுண்டிங்கில் ஏஜென்ட் இருப்பாங்கள்ல, அவங்களும் யாருமே இல்லை, எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. அவ்வளோதான் நம்ம ஜெயிக்க முடியாது அழப்படா அப்படின்ட்டு எழுந்து போயிட்டாங்க. அது போகக்கூடாது, இருக்கணும், இவங்க எதாவது பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போன முறை சிதம்பரம் தொகுதியில் மக்களவை பெற்ற பாருங்க, 30 ஓட்டில் ஜெயித்தார். அவர் உட்காந்துட்டார் இங்கே, இன்னும் கோல்மால் பண்ண போகிறாங்கடான்ட்டு அவர் எழுந்து வந்துருந்தார்னா தோற்று விட்டான்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் உட்காந்து தான் வெற்றி பெற்றார். அதனால தான் இப்போ சொல்கிறாங்க, இந்தியா கூட்டத்தில் நீங்கள் தோற்று விடுன்ற எண்ணத்தை உருவாக்கி உங்களை வந்து பாதியிலே எழுந்து போக வச்சுருவாங்க, போகாதீங்க உள்ளே இருந்துங்க கடைசி வரைக்கும், அப்போ தான் வந்து கோல்மால் பண்ணாமல் நம்ம வெற்றியை, மக்கள் போட்ட வாக்கு நமக்கு வரும், இல்லைன்னா அந்த பக்கம் போயிடும், உள்ளே உட்காந்து பாருங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இறுதி வெற்றி வந்து அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் இதில் எதிரில் இல்லை, பண்ணால் தேர்தல் பிரச்சாரம் எல்லாத்துலையும் இல்லை, கடைசியே இப்போ அங்கே தான் இருக்குது. நம்ம சண்டிகரில் போட்டாங்கல்ல,
ரொம்ப மேயர் தேர்தல்ல வெளிப்படையா வெளிப்படையா கேமரா பார்த்து 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 பார்த்துல ஓட்டு போட்டான்லாம் போட்டான் அதுல இருந்து ஆகி போச்சு எட்டு ஓட்டு கேன்சல் பண்ணாரு அப்பாவும் 2016 அவர் வெற்றி பெற்றாருங்க வெற்றி பெற்றார் 49 வாக்குல தோத்துட்டாரு தோத்து விட்டாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல போட்டு அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எண்ணுனாங்க இங்கே எண்ணியாச்சு இவருக்கு தான் அதிகமாக வருது ஆனால் அதை அது அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு கேஸை போட்டு அந்த கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி எண்ணியாச்சு எண்ணினதை நீ வந்து அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு கிட்ட வாங்கி இன்றைக்கி இருக்க அந்த இது அப்படியே இருக்குது அவர் அடுத்த எலெக்ஷன் வந்து அதில் ஜெயிச்சு சபாநாயகர் ஆகிட்டு அடுத்த ஒன்று ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஆனால் இன்னமும் அந்த கேஸ் வரல சார் அப்போ இந்த மாதிரியான சில தவறுகள் நடக்கிறதுனால தான் மக்களுக்கு இந்த ஜனநாயக தேர்தல் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த வாக்குப்பதிவு குறையதான் இதோட சிம்டம்ஸ் ஆகும்னா இது எப்படி அதுதான் அந்த தேர்தல் ஆணையத்தையே மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் ஸ்டாலின் நேற்று ஒரு கடிதம் கூட எழுதியிருக்காரு ஃபஸ்ட்டு தபால் வாக்குகள் எண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேனட் வாக்குகள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எப்பவுமே அதுதான் முறை அதான் முறை இந்த விஷயத்தை ஏன் அறிவுறுத்தணும் இது தேர்தல் ஆணையத்துக்கு நிச்சயமாக தெரியுமில்ல எதை என்ன எங்கே தவறு நடக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியுமில்ல ஏன் இந்த அறிவுறுத்தல் கூட தேர்தல் வாக்கு தபால் வாக்கு இந்த மாதிரி இந்த 30-40 ஓட்டு இருந்துன்னு வச்சுங்க அதில் கோல்மால் பண்ணிவிடுவாங்க தபால் ஓட்டில் அது சரியில்லை இது சரியில்லை அதை செல்லாத ஓட்டாக்கிறது சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்த மாதிரி செல்லாத ஓட்டாக்கி அவங்க விரும்பணும் ஜெயிக்க வச்சுருவாங்க அப்போ உண்மையிலேயே இப்போ நீங்கள் சண்டிகர் தேர்தலுங்கிறது ஒரு அது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி தான் அது எல்லாத்துக்கும் அந்த நினைவுபடுத்துகிற மாதிரி அப்படி ஒரு நடந்திருக்கு அப்படி ஒரு நடந்திருக்கு அதை பார்த்து பார்த்து இருக்கணும் பார்த்து பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாத்தையும் நினைவுற்ற மாதிரி தான் விஷயமா இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ இறுதி கட்டமாக இப்போ இந்த அளவுக்கான ஒரு தேர்தல் முடிவுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முன்னணி நிறுவனங்கள்லாம் வெளியிடுறாங்க பாஜகவுக்கு ஆதரவாக வெளியிடுறாங்க அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதுக்கு கொரோனா போகிறது வாய்ப்பு இருக்குது இவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் கூட கோல்மால் பண்ணி ஜெயிச்சிருந்தா கூட கருத்து கணிப்பில் இது மாதிரி தானே வந்துச்சு ஓகே பாருங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அதை நியாயப்படுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான கருத்துக்கள் முதல்லே சார் கோல்மால் பண்ணாமல் தடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோமே எதிர்கட்சிகளால் கோல்மால் செய்யாமல் எல்லா வாக்குச்சாவடிலையும் கரெக்டாக தடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோமே அப்போ வெற்றி அப்படி நடந்துருச்சுன்னா அப்போ இந்த இந்த நிறுவனங்கள் மீது நம்பிக்கையற்ற தன்மையில் உருவாயிடும் இந்த இந்த போல் ஈடுபட்ட இந்த எக்ஸிட் போல் சர்வேல ஈடுபட்ட போல் வந்து இப்போ ஒரு தடவை சரியாகலைன்னா அடுத்த முறை வெளியிடாமலாம் இருக்காங்க ஓகே வெளியிட்டு தானே இருக்காங்க இவங்க அவங்களோட நம்பத்தன்மை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறீங்க அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க ஓகே ஆனால் இப்போ இப்போ இறுதி வெற்றி நம்ம வந்து அங்கே தான் இருக்கு வாக்குச்சாவடியில் தான் இருக்குது அங்கே இருக்க மையத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட நடுவில் கோல்மால் பண்ணியிருக்கலாம் ஓகே ஆனால் அங்கே கோல்மால் பண்ணாமல் தடுக்கணும் என்னதான் மக்கள் ஓட்டு போட்டாலும் அங்கே கோல்மால் பண்ணாமல் ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் மீது ஆதாரத்தில் எதிர்கட்சியில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவிஎம் மீது பிறகு அங்கே நடக்கிற உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மீது எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எதிர்கட்சியில் அந்த குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு கவனமாக இருந்திருக்காங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கோர்ட் வரையும் போனாங்களே இந்த விவிபேட் கனெக்ட் ஆகிட்டு இது பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போனாங்க கோர்ட் வந்து அப்படிலாம் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தை நம்பகத்தன்மை எழுந்த மாதிரி இப்போ ஆகிடக்கூடாது அதில் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பு வந்து திருப்தியாக இல்லை இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வந்து திருப்தியாக இல்லை அங்கே 20 பாஜக ஓட்டு ஓடுதுன்னு பார்த்தாங்கல்ல கேரளாவில் அதை போய் அந்த வழக்கு நடக்கும்போது குறிப்பாக வேறுங்க இன்றைக்கி கூட கேரளாவில் ஒரு தடவை ஒரு பட்டினத்தை 2 ஓட்டு விழுது பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னோன்னே அது என்னன்னு கவனிங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிட்டு போயிடுச்சு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தான் திருடனை விட்டு தப்பு கண்டுறான் தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டில் இருந்துக்கிட்டு அவன் திருத்தணம் பண்ணுறான்காக அவனே விட்டு அது என்னன்னு பாரு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது இதில் நம்ம எங்கே போய் முட்டிக்கிறது எனிவே சார் இறுதியாக நம்ம வந்து அந்த எக்ஸிட் போல் விஷயம் இன்றைக்கி வந்திருக்கு இதனுடைய ரியல் தன்மையை வந்து June 4th தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க ஆனால் என்னோடய விஷயம் என்னென்னா இந்த 2024 தேர்தல் நமக்கு என்ன நினைவூட்டுது அப்படிங்கிறத நீங்கள் ஓவரால் எப்படி பார்க்குறீங்க 2024 தேர்தல் 2024 மிக முக்கியமான ஒரு தேர்தல் மக்களாட்சியை வந்து நிலைநிறுத்துவதற்கான தேர்தல் சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கணுன்ற சொல்லி தான் இப்போ கூட்டணி இது பண்ணாங்க நாடு காப்பாற்றப்படுமா இல்லையா என்பது 4ஆம் தேதி தெரியும் ஒட்டுமொத்த நாடுமே ஏன் ஒட்டுமொத்த உலகமே இவ்வளோ பெரிய ஜனநாயக திருவிழாவோட ரிசல்ட் என்னன்றதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க June 4th விரிவாக என்னன்றதை பேசுவோம் சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்